அனைவருக்கும் வணக்கம். ராயபுரம் டைம்ஸ் நியூஸ் சேனலுக்காக ரகு. வருகிற 18ஆம் தேதி ஏப்ரல் 18 தமிழகத்தில் பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து நடைபெற உள்ளதால் தேர்தல் விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, வாகனங்கள் பரிசோதனை செய்யப்படுகிறது. இந்த பரிசோதனை மூலமா தகுந்த ஆவணம் இல்லாமல் பல கோடி ரூபாய் தேர்தல் ஆணையத்தால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வன்முறையை பயன்படுத்தணும், வன்முறைக்காக பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளார்கள். இவை அனைத்திலும் முறைகேடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்காக வீடியோ கவரேஜ் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக பல இடங்களில் வந்து வீடியோ கேமரா போட்டு பதிவு செய்யப்படுகிறார்கள். இந்த முறைகேட்டெல்லாம் தடுப்பதற்காக தான் இந்த வீடியோ கவரேஜை வந்து பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் அந்த வீடியோ கவரேஜ் டெண்டர் விட்டதில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கேமராவுக்கு ப்ரொஃபஷனல் கேமரா அண்ட் கேமராமேன் சேர்த்து 6500 ஒரு கேமராவுக்கு வந்து தொகையை நிர்ணயிச்சிருக்காங்க, டெண்டர் விட்டுருக்காங்க. ஆந்திராவில் 4500 விட்டுருக்காங்க. ஸோ இதில் ஒரு முறைகேடு நடந்திருந்தாலும், இந்த கேமராக்கள் பயன்படுத்துகிற தமிழ்நாட்டில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள்லாம் பார்த்திங்கன்னா, பெரும்பாலான கேமராக்கள் வந்து அமெச்சூர் கேமரா, ப்ரொஃபஷனல் கேமரா கிடையாது, ப்ரொஃபஷனல் கேமராமேனும் கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த தொழிலுக்கு, அதாவது இந்த வீடியோ கவரேஜுக்கு எந்த ஒரு வகையிலையும் சம்பந்தம் இல்லாத கார்ப்பரேட் கம்பெனிங்க இது டெண்டர் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பல கோடி ரூபாய் வந்து இதில் ஊழல் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கு. இதை வந்து தேர்தல் ஆணையம் இதை முறையாக அங்கங்கே ப்ரொஃபஷனல் கேமரா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் வந்து இதை சோதனை செய்ய வேண்டும். ஏன்னா, யாரு எந்த முறைகேடு நடந்தாலும் இந்த பதிவு தான் நம்ம வழக்காடுமன்றத்திலையோ கோர்ட்லேயோ நம்ம காட்ட முடியும், இதை வந்து நிரூபிக்க முடியும். ஒரு விஷயம், அது மட்டும் இல்லை, இந்த டெண்டர் யாருக்கு கொடுக்கணும், எப்படி பயன்படணும்னு ஒரு விஷயம்னா, தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் அசோசியேஷன் இருக்கு, அவங்க முறையாக பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் பல லட்சம் உறுப்பினர்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க. இந்திய இந்த வீடியோ கவரேஜே தன் வாழ்க்கையுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறவங்களுக்கு இதை கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய வரிப்பணத்தில் தான் இந்த எலெக்ஷன் நடக்குது. அதில் இந்த வேலை அவங்கக்கிட்ட தான் கொடுக்கணும், அவங்க தான் இதை ப்ரொஃபஷனலாக செய்வாங்க. அதே போல் இந்த அசோசியேஷன்லாம் இதை வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது உரிமையை நம்ம வந்து கண்டிப்பாக கேட்கணும், போராடி பெறணும். அதால் இந்த மாதிரி முறைகேடு நடக்குதுன்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனில் போய், தேர்தல் ஆணையத்தில் போய், இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஊடக வாயிலாக ப்ரெஸ் மீட் வச்சு, எங்களுக்கு தொழிலாளர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ கேமரா எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து எங்களுக்கு எப்பயோ ஒரு வாட்டி தான் கிடைக்குது, இதை எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த அசோசியேஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே எதுக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் போராடுறோம், நம்முடைய அதாவது இந்த வீடியோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபருடைய வாழ்வுக்கு உரிமைக்காக அவங்க போராடி கண்டிப்பாக ஆகணும். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இனி வரும் காலங்களில் இது போன்ற முறைகேடுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக போராடி தான் ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.